ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு பினி கார்னர் இந்த வீடியோ பிக் கிவ் அவே கான்டெஸ்ட்கான நான்காவது வீடியோ சரியா இன்னைக்கு வீடியோவில் நான் நியூஸ் பேப்பர் வச்சு ஒரு ஃபவுண்டெயின் பண்ண போகிறேன் நல்ல நல்லா சூப்பராக இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் நேற்றுக்கு கொஸ்டின்ஸ்க்கு ராங் ஆன்சர்ஸ்க்கு மட்டும் கரெக்ட் பதில் சொல்கிறேன் எல்லாருமே நல்லா எழுதியிருக்கீங்க ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் எழுதுறீங்க ஒரு ஒரு சிலர் மட்டும் ரெண்டு கொஸ்டினுக்கு தப்பாக எழுதியிருக்கீங்க அது மட்டும் என்னன்னு பார்க்கலாம் நான் மூணு கொஸ்டின்கான ஆன்சர் சொல்கிறேன் என்னென்னா கிரிக்கெட் விளையாட்டின் போது மைதானத்தின் உள்ளரங்கில் தடை செய்யப்பட்டுள்ளது எது அப்படின்னு கேட்டிருந்தேன் கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பது புகைப்பிடிப்பது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவதுன்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி மூணுமே நாட் அலவுடு தான் நான் வந்து ஆப்ஷன் டி கொடுத்துருக்கணும் உங்களுக்கு இது இது நாளும் சேர்ந்துன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் நான் சொல்லாமல் விட்டுட்டேன் நீங்கள் எழுதுவீங்கன்னு நினச்சேன் எனிவே அதனால் நீங்கள் வந்து அதில் எந்த ஆன்சர் எழுதியிருந்தாலும் இல்லை ரெண்டு எழுதியிருந்தாலும் நான் எல்லாேருக்கும் ஃபுல் மார்க் கொடுத்துருக்கேன் சரிங்களா அது ஏன்னா மூணுமே தடை செய்யப்பட்டுள்ளது அதுக்கு ஒரு ஹாஃப் லிட்டர் பா வாட்டர் பாட்டில் மட்டும்தான் அலவுடு அதுவும் பிராண்டடாக இருக்கக்கூடாது அது மட்டும்தான் வந்து உள்ளரங்கில் அரங்கில் வந்து அலோவ் பண்ணுறாங்க மற்றபடி எல்லாமே வந்து விளையாட்டு மைதானத்தில் உள்ளரங்கில் தடை செய்யப்பட்டிருக்கிறது சரியா அதுக்கப்புறம் மூங்கில் ஒரு டேஷ் வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருந்தேன் ஆப்ஷன் ஏ மரம் ஆப்ஷன் பி புதர் ஆப்ஷன் சி புல் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது வந்து எல்லாரும் நிறைய பேர் வந்து மரம்னு எழுதியிருக்கீங்க மூங்கில் வந்து ட்ரீ கிடையாது மூங்கில் வந்து கிராஸ் எப்போவோ வந்து இதை கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிட்டாங்க சரிங்களா எல்லாருமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் கரெக்டாக பார்த்து எழுதணும் மூங்கில் மரம் கிடையாது அது ஒரு கிராஸ் புல் வகையை சார்ந்தது சரிங்களா அதுக்கப்புறம் டென்த்து கொஸ்டின் ஐ ஹவ் பீன் டேஷ் யுவர் வீடியோன்னு சொல்லியிருந்தேன் ஐ ஹவ் பீன் வாட்ச்டுன்னு நிறைய பேர் எழுதியிருக்கீங்க சிலர் கரெக்டாக எழுதியிருக்கீங்க வாட்சிங்னு வாட்சிங் தான் கரெக்டு ஐ ஹவ் பீன் வாட்சிங் யுவர் வீடியோ ஐ ஹவ் பீன் வாட்ச்டுன்னா மீனிங்லெஸ்ஸாக இருக்கும் அதுக்கு அர்த்தம் இல்லை ஐ ஹவ் பீன் வாட்சிங் யுவர் வீடியோ தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா இன்னைக்கு நம்ம இன்றைக்கி கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம் பிக் கிவ் அவே கான்டெஸ்ட்டு நான்காவது வீடியோக்கான முதல் கேள்வி சரிங்களா லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் டேஷ் டு ஹெல்த் ஐ ரிப்பீட் லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் டேஷ் டு ஹெல்த் புரியுதா அந்த டேஷ் நீங்கள் ஃபில் பண்ணணும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க இது ரொம்ப ஈஸியான கேள்வி யார் வேணால் எழுத முடியும் நான் வேணா இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன் லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் டேஷ் டு ஹெல்த் ஓகே ஓகே செகண்ட் கொஸ்டின் போயிடலாம் சூர்யா நடிப்பில் வெளிவந்த அயன் திரைப்படத்தின் இயக்குனர் யார் ஐ ரிப்பீட் சூர்யா நடிப்பில் வெளிவந்த அயன் திரைப்படத்தின் இயக்குனர் யார் ஓகே நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா பேப்பர் டியூப்ஸ் எல்லாத்தையும் ஒரு டியூப்பில் ஒட்டிட்டு அதுக்கு மேலே இந்த அட்டையை ஒட்ட போகிறேன் ஒட்டிட்டு கட் பண்ணி எடுக்க போகிறேன் ஸோ ரொம்ப ஈஸி ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு பார்க்கும்போதே புரியுது இல்லையா நிறைய பேப்பர் டியூப்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பேப்பர் பைப்பில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன் ஓகே தேர்ட் கொஸ்டின் போயிடலாம் அதிக அளவில் காஃபி உற்பத்தி செய்யும் நாடு எது அதிக அளவில் காஃபி உற்பத்தி செய்யும் நாடு எது ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி மாடல் எல்லாம் பேப்பர் வச்சு ஷோ பீஸ் எல்லாம் பண்ணுறதுலாம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் இன்னொன்று கேட்கணுன்னு நினச்சேன் நிறைய பேர் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமலாம் வீடியோ பார்க்குறீங்க பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்களும் இருக்கீங்க அவங்களுக்குலாம் வந்து கோபமாக இருக்கா இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்குறது அதெல்லாம் பிடிக்குதா பிடிக்கலையா அது கூட நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் அதே மாதிரி நான் இந்த இங்கிலீஷ் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கு வந்து ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்கிறான் இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதா ஏன் இப்படியெல்லாம் போர் அடிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ தட் நான் வந்து பிடிக்கலன்னா அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன் ஓகே நம்ம இப்போது ஃபோர்த் கொஸ்டின் போயிடலாம் பரோட்டா சாப்பிட்டு பிரபலமான நடிகர் யார் ஐ ரிப்பீட் பரோட்டா சாப்பிட்டு பிரபலமான நடிகர் யார் இந்த கிராஃப்ட் பண்ணும்போது என் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கானும் நீங்கள் சொல்லுங்கள் ஓகே கொஸ்டின் நம்பர் ஃபைவ் ஜிஎஸ்டி என்பதன் விரிவாக்கம் என்ன ஜிஎஸ்டி இப்போ எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் த்ரீ ஃபோர் இயர்ஸாக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லையா அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன ஜிஎஸ்டி என்பதன் விரிவாக்கம் என்ன ஓகே இது வந்து ஒரு ஹேங்கிங் ஃபவுண்டேன் மாதிரி தான் இருக்கும் சப்போர்ட் இல்லாமல் ஜஸ்ட் மேலே மேலே வந்து ஸ்டிக் பண்ணிட்டு போகணும் உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் ஓகே கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதம் ஆகுமோ என்ற திரைப்பட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது ஐ ரிப்பீட் இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாகுமோ என்ற திரைப்பட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது ஓகே ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதில் ப்ளூ கலர் பேப்பர் நான் நயன் ப்ளூ கலர் உள்ளே ஓட்டியிருக்கேன்னா அந்த வாட்டர் ஃபீல் கொடுக்கறதுக்காக தான் அந்த வாட்டர் இதுக்கு வந்து ப்ளூ தான் நல்லாயிருக்கும் ஓகே கொஸ்டின் நம்பர் செவன் ஜிடிபி என்பதன் விரிவாக்கம் என்ன ஐ ரிப்பீட் ஜிடிபி ஜிடிபி என்பதன் விரிவாக்கம் என்ன இதுவும் நீங்கள் நிறைய நியூஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா கேள்விப்பட்ட வார்த்தையாக தான் இருக்கும் இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன ஜிடிபியோட ஃபார்ம் என்ன அப்படிங்கிறது எழுதுங்க இந்த ப்ரௌன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இதுக்கு காம்பினேஷன் நல்லா இருக்கா உள்ளே ப்ளூ மேலே ப்ரௌன் ரொம்ப சிம்பிள் கிராஃப்ட் தான் யார் வேணாலும் செய்யலாம் நிறைய வந்து பொருள் எல்லாம் தேவையில்லை கஷ்டமான வேலை எதுவும் எது இதில் இல்லை ஈஸியாக பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஷோ பீஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் எயிட் ஷாஜகான் மும்தாஜ்காக கட்டிய தாஜ்மஹால் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது ஐ ரிப்பீட் ஷாஜகான் மும்தாஜ்காக கட்டிய தாஜ்மஹால் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது ஒன்றுனா மேலே மேலே வச்சு ஒட்டிக்க வேண்டியதான் இது எல்லாமே பேப்பர்ங்கிறதுனால ஈஸியாக ஒட்டிக்கும் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் நைன் ஒன்றா இரண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா என்ற திரைப்பட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது ஐ ரிப்பீட் ஒன்றா இரண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா என்ற திரைப்பட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது இப்போ நான் என்ன பண்ணேன்னா அந்த பிளேட்டை வந்து கவுத்து போட்டுட்டு அது மேலே வந்து க்ளூகன் வச்சு அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகிறதுக்காக அந்த க்ளூகன் வச்சு இது பண்ணுறேன் அது அது பண்ணிவிட்டு அதை பிரித்து எடுத்து ஓட்டினா ரொம்ப அழகாக இருக்கும் சிம்பிளாக இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் புரியுதா நான் பண்ணிவிட்டு அது மாதிரி எடுத்து அங்கங்கே ஸ்டிக் பண்ணிடுவேன் அப்போ தான் அந்த வந்து ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும் ஓகே கொஸ்டின் நம்பர் டென் இது வந்து நல்லா கவனமாக நீங்கள் கேட்கணும் ஓகே ஐ எம் டேஷ் இன் தி பிக் கிவ் அவே கான்டெஸ்ட் ஐ எம் டேஷ் இன் தி பிக் கிவ் அவே கான்டஸ்ட் ஆப்ஷன் ஏ பார்ட்டிசிபேட் ஆப்ஷன் பி பார்ட்டிசிபேட்டிங்

எனக்கு அது தெரிஞ்சிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்